அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டூ ப்ரீவியஸ் வீடியோவில் ஆறாம் வகுப்பு நம்ம நியூ புக் சிலபஸ் படி உரைநடை கம்ப்ளீட்டாக வீடியோ ஃபுல்லாக நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. செய்யுளுக்கான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம், ரெண்டு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான இந்த வீடியோக்கான லிங்க்கு பார்க்க மிஸ் பண்ணவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ மூணாவது வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆறாம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய துணைப்பாடம் பகுதி, அதாவது பருவம் 1, 2, 3, இந்த மூன்று பருவங்களையும் சேர்த்து இருக்கக்கூடிய துணைப்பாட பகுதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கத்து கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு துணைப்பாட பகுதி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனவு பழித்தது அப்படின்னு ஒரு துணைப்பாட பகுதி இருக்குது. இதில் முக்கியமானது கருத்துகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொல்காப்பியம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த ஐம்பூதங்களை பற்றி சொல்லக்கூடியது. இந்த அஞ்சு கலந்தது தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்லுது. அதுபோல் உலக உயிர்கள் வந்து ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்திய ஒரு தொல்காப்பியர் தான் வகைப்படுத்தியிருக்காரு. அது தொல்காப்பியத்தில் சொல்கிறாங்க. தென் இப்போ நம்ம மேலே பார்த்த அந்த ஐம்பூதங்களை பற்றி ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இந்த பாடல் வரி எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொல்காப்பியத்தில் இந்த பாடல் வரி இடம்பெற்றிருக்கு. அடுத்து, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆள் கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி இப்படிங்கிற இந்த பாடல் வரி ஔவையார் பாடுறாங்க. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஆக்சுவலாக அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது. இது வந்து ஒரு அறிவியல் கருத்து. இதை ஔவையார் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. அடுத்த வரி பார்க்கலாம். கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி, இந்த பாடல் வரி வந்து கார் 40 இந்த பாடல் வரி வந்து இடம்பெறுகிறது. அடுத்த வரி, நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு, 10 இந்த பாடல் வரி இடம்பெறுகிறது. ஆக்சுவலாக இந்த இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு, வீரர் ஒருவரின் காயத்தை வெந்நீர ஊசியால் தைத்த செய்தி 10 மூலம் நம்மளால் அறிய முடிகிறது. அடுத்து, நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு, இது வந்து பார்ப்போம். இது வந்து இதுக்கான அர்த்தம் நம்ம பார்த்துட்டு 10 அப்படின்ட்டு, கோட் சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பறந்தவர் நற்றினை சொல்லுது. இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அதாவது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை நற்றினை மூலம் நம்மளால் அறிய முடிகிறது. தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும், இது வந்து கபிலருடைய வரிகளில், அதாவது திருவள்ளுவ மாலை, கபிலர் வந்து திருவள்ளுவ மாலை ஏற்றிருக்கார், அந்த பாடலிருந்து நம்ம இந்த செய்திகளை நம்ம அறிய முடிகிறது. தமிழில் பயின்ற, அதாவது தமிழ் மீடியத்தில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் இருக்காங்க. அதில் குறிப்பிட்ட தகுந்த அறிஞர்கள் அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, சிவன். அடுத்த துணைப்பாட பகுதி போகலாம். அடுத்த துணைப்பாட பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, கிழவனும் கடலும், இது வந்து ஒரு ஆங்கில புதினம். இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஓல்டு மேன் அண்ட் த சி. இந்த கிழவனும் கடலும் இந்த துணைப்பாட பகுதியோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே. இந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிற கடலும் இந்த நூல் வந்து 1954 நோபல் பரிசு பெற்றிருக்குது. கிழவனும் கடலும் இந்த நூல் 1954 நோபல் பரிசு பெற்றிருக்கு. இந்த கதை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வயசான ஆள் மீன் பிடிக்க செல்றார், அவர் கூட ஒரு பையன் போகிறான். இதுதான் கதை. கதையில் வந்து நம்மளுக்கு மேட்டர் கிடையாது. இந்த கதையின் கதாநாயகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாண்டியாகோ. இந்த கதையினோட நாயகன் யார்? சாண்டியாகோ. அவரோட சென்ற அந்த சிறுவன், சின்ன சிறுவனுடைய பேர் என்ன? மனோலின். மனோலின் பாருங்கள், கிழவனும் கடலும் இதோட, இது வந்து ஒரு ஆங்கில புதினம். இதோடைய ஆசிரியர் வந்து எர்னஸ்ட் ஹெமிங்வே. நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954 நோபல் பரிசு பெற்றிருக்கு. இந்த கதை நாயகன் வந்து சாண்டியாகோ அப்படிங்கிறது இந்த கதை நாயகன். அவரோட மீன் பிடிக்க சென்ற அந்த சிறுவனுடைய பேர் வந்து என்ன அப்படின்னா, மனோலின். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். அடுத்து, ஒளி பிறந்தது, இது வந்து அப்துல் கலாம் ஐயாவை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல். அறிவியல் ஆர்வம், அவருக்கு வந்து எப்போ அறிவியல் ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா, 10 அவனுடைய சயின்ஸ் டீச்சர் வந்து இந்த பறவைகள் பறக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. பறவைகள் பறக்கிறத பற்றி சொன்னால் அது மூலமாக அவங்களுக்கு வந்து அறிவியல் ஆர்வம் வந்துச்சு. 10 அறிவியல் ஆர்வத்தில் வந்துச்சு. அப்துல் கலாமுக்கு பிடித்த நூல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திருக்குறள் தான் அவனுக்கு பிடித்த நூல். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண், இந்த திருக்குறள் தான் கலாமோட வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு வலு சேர்த்ததாக இருந்தது.
விளக்குகள் பல தந்த ஒளி, அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப். இந்த நூலோட ஆசிரியர் வாட்சன். இந்த நூலை படிக்கும்போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றிருக்கார் அப்துல் கலாம். விளக்குகள் பல தந்த ஒளி, ஆசிரியர் வாட்சன். இதை படித்த அப்துல் கலாம்க்கு என்னென்னலாம் கிடைத்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கார்பன் நிலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. இதை வந்து கிராம் முக்கியம், 300 கிராம். அது எந்த இலையை வச்சுன்னா கார்பன் நிலையை வச்சு. அக்னி மற்றும் பிருத்திவி இந்த ஏவுகணையை செலுத்தி வெற்றி கண்டிருக்காங்க. இது வந்து என்ன துறை அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு துறை. 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியது. முக்கியம் கேட்டிங்கன்னா அப்துல் கலாமுக்கு பிடிச்ச நூல் திருக்குறள். 1, விளக்குகள் பல தந்த ஒளி. இந்த நூலுக்கு ஆசிரியர் வந்து வாட்சன். இந்த குறள், இந்த நூலை படித்து அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இந்த இதெல்லாம் கிடச்சிருக்கு. 300 கிராம் எடை கொண்ட செயற்கை கால் பண்ணியிருக்காரு கார்பன் இலையை வச்சு. அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம் பாதுகாப்புத்துறை. 525 கிலோ எடையுள்ள செயற்கை ஆளில்லா செயற்கைக்குள்ளே இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்து நூலகம் நோக்கி, அதாவது ஆக்சுவலாக ஆசியா கண்டத்திலேயே இருக்கிறதுலே பெரிய நூலகம் வந்து சீனாவில் இருக்குது ஃபஸ்ட்டு. 2வது நூலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம். இந்திய நூலகவியலின் தந்தை அரங்கநாதன். இவர் பேரில் சிறந்த நூலகர்களுக்கான விருது வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மொத்த எத்தனை தலங்கள், 8 தலங்கள் இருக்குது சார். இந்த அளவுக்கு நம்ம படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற பகுதியில் இந்த இதை கொடுத்துருந்தாங்க, அதனால் உங்களுக்கு எடுத்து நான் வழங்கியிருக்கிறேன். தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்களாமே தரைத்தளத்தில் இருக்குது. முதல் தளம் வந்து குழந்தைகளுக்கான பிரிவு, பருவ இதழ்கள் எல்லாம் முதல் தளம். 2வது தளம் தமிழ் நூல்கள். 3வது தளம் கணினி, அறிவியல், தத்துவம், அரசியல். 4வது தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5வது தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6வது தளம் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7வது தளத்தில் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். 8வது தளம் நூலகத்தின் அலுவலக பிரிவு. ஆக்சுவலாக இது தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மேபி இது அப்படியே ஒரு மேட்ச் ஃபாலோயிங்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும். நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது, ஆசியாவில் இருக்கக்கூடிய 2வது பெரிய நூலகம் நம்மளுடைய அண்ணா நூற்றாண்டு நூலகம். 1, இந்திய நூலகவியலின் தந்தை அரங்கநாதன். அவர் பெயரில் சிறந்த நூலகர்களுக்கு விருது வழங்கப்பட்டு வருகிறது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மொத்தம் எத்தனை தலங்கள் இருக்குது அப்படின்னா 8 தலங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சால் போதும். அடுத்து மனம் கவரும் மாமல்லபுரம். பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மனுடைய தந்தை பேர் மகேந்திரவர்ம பல்லவன். நரசிம்மவர்மனுடைய காலம் 7வது நூற்றாண்டு, கிபி 7வது நூற்றாண்டு. மற்போரில் சிறந்து விளங்கினதுனால அவருக்கு வந்து மாமல்லன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில், அது ரதம், அதாவது தேர் போன்ற வடிவத்தில் இருக்கிறது, அதனால் இந்த ரதக்கோவில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 5 ரதங்கள் உள்ளதால் இந்த இடத்திற்கு பஞ்ச பாண்டவ ரதம் அப்படின்ட்டு பேருண்டு. மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் சார், இதெல்லாம் முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பாக்ஸில் போட்டு தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால் நான் கொடுத்துருக்குறேன். அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்ச பாண்டவ ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், இது எல்லாமே அங்கே இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தோம்னா மாமல்லபுரத்தில் பார்க்கக்கூடிய முக்கியமான நடகள், இந்த அர்ஜுனன் தபஸில் இருக்கக்கூடிய சிலைகளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கக்கூடிய சிலைகள் வந்து அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா புடைப்பு சிற்பங்கள் எங்கே காணப்படுகிறது அப்படின்னா அர்ஜுனன் தபஸில் காணப்படுகிறது அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். இல்லை அந்த அர்ஜுனன் தபஸுக்கு புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடம் மாமல்லபுரம், அதை மகாபலிபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் சிற்பக்கலைகளில் 4, இங்கே தான் நம்ம மேட்ருக்கு வரணும். அதாவது பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன், நரசிம்மவர்மனுடைய அப்பா பேர் மகேந்திரவர்ம பல்லவர். அந்த நரசிம்மவர்மனோட நூற்றாண்டு கிபி 7வது நூற்றாண்டு. இவரை வந்து மற்போரில் சிறந்து விளங்கினால் மாமல்லன் அப்படின்னு சொல்கிறாங்க, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஐந்து ரதங்கள் இருக்கிறதுனால பஞ்சபாண்டவர் ரதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரதக்கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமல்லபுரத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் சொல்லியாச்சு. இந்த அர்ச்சுனன் தபச சிலைக்கு வந்து புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழகத்தில் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் அப்படின்னா மகாபலிபுரம், அதை மாமல்லபுரம் மகாபலிபுரம் எப்படின்னா நம்ம சொல்லிக்கலாம். சிற்பக்கலைகளில் மொத்தம் நான்கு வகை இருக்குது. சிற்பக்கலைகளில் மொத்த வகை நான்கு. அந்த நான்கு வகைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடைவரை கோயில், கட்டுமான கோவில், ஒற்றைக்கல் கோயில், புடைப்பு சிற்பங்கள் ஆகும். குடைவரை கோயில், கட்டுமான கோயில், ஒற்றைக்கல் கோயில், புடைப்பு சிற்பங்கள், இந்த நான்கு வகையும் எங்கே காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாபலிபுரம் மாமல்லபுரத்தில் காணப்படுகிறது. அடுத்து உழைப்பே மூலதனம். இதில் ஒன்று கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் அந்த இது மட்டும் எழுதியிருக்கேன். ஒரு பாடல் வரி, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர். இது வந்து ஔவையாருடைய அறிவுரை. அடுத்து பார்க்கலாம் வேலு நாச்சியார். அந்த வேலு நாச்சியார் வந்து ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவர் செல்லமுத்து. இவருடைய மகள் தான் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாருடைய கணவன் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். ஆங்கிலர் ஆட்சியில் ஆங்கிலர்கள் வந்து என்ன செஞ்சார், ஒரு போர் புரிஞ்சு முத்துவடுகநாதரை போரில் தோற்கடித்து கொண்டுருந்தாங்க. இது எந்த இடத்துல நடக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா காளையார் கோவிலில் நடக்கு. எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டையில் ஒரு மீட்டிங் மாதிரி போடுறாங்க. ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கு. ஆங்கிலேயர்களை எப்படி நம்ம தோற்கடிக்கலாம்னு சொல்லிட்டு வேலு நாச்சியார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடக்கு. அந்த கூட்டத்தில் வந்து முக்கியமாக அவருடைய தளபதி அமைச்சர் வந்து தாண்டவராயரும், தளபதி வந்து பெரிய மருது சின்ன மருது, இவங்க ரெண்டு பேரும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டுறாங்க. மைசூர் வழியில் இருந்து ஹைதர் அலி அனுப்பின 5000 குதிரைப்படை அந்த நேரத்தில் வந்து சேருது. வந்த உடனே தாண்டவராயன் சொல்லார், நம்ம போகலாம் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ல, சிவகங்கையை நம்ம மீட்க போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து வேலு நாச்சியார் அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சிவகங்கையை மீட்க போகக்கூடாது, முதல் முதல்ல நம்ம காளையார் கோவிலில் தான் போகணும். ஏன்னா அங்கே தான் முத்துவடகநாதர் கொண்டாங்க, ஃபஸ்ட்டு நம்ம அதை கைப்பற்றுட்டு அதுக்கு பிறகு நம்ம சிவகங்கை போவோம் அப்படின்னு சொல்கிறாப்ல. இப்போ வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிவகங்கைக்கு போகிறாங்க. இவங்களுடைய படைக்கு வந்து யார், ஆண்கள் படைப்பிரிவுக்கு வந்து மருத சகோதரர்கள் வந்து தலைமை வைக்கிறாங்க, பெண் படைப்பிரிவுக்கு வந்து குயிலி வந்து தலைமை வைக்கிறாங்க. காளையார் கோயிலில் போய் போர் புரிந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிஞ்சிருந்தாங்க. இவங்களுடைய படை தான் ஜெயிக்குது, நம்ம வேலுநாச்சியார் அம்மையோட படை தான் ஜெயிக்கிறது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா அங்கே அந்த கோட்டைக்கு போகிறாங்க, சிவகங்கையை மீக்கிறதா கோட்டைக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அந்த கோட்டையோட கதை வேலுநாச்சியார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கோட்டை கதை வந்து எப்போ திறந்துருக்கும் அப்படின்னா விஜயதசமி நாளுன்றது தான் திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த விஜயதசமி நாளுக்கு அங்கே வந்து அப்போ வந்து அவங்களுடைய பெண் பிரிவுகள் எல்லாமே சேர்ந்து, பெண் பிரிவு தலைவி வந்து யார், குயிலி, அவங்களுடைய தலைமையில் போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூடையில் பூ கூட மாதிரி கொண்டு போய் அந்த கூடை ஃபுல்லாக பூ வச்சுட்டு அடியில் வந்து அவங்களுக்கான ஆயுதங்கள் வச்சுட்டு அவங்களுடைய ஆங்கிலேயருடைய ஆயுத கடங்கு அழிக்கிறது தான் இவங்களுடைய ஃபஸ்ட்டு எண்ணம். ஆங்கிலோட ஆயுத கடங்கு வந்து என்ன செஞ்சுருந்தாங்க, குயிலி வந்து தன்னைத்தானே தீ வச்சு எரிச்சுக்கிட்டு அந்த ஆயுத கடங்களை போய் விழுந்துருந்தாரு. அந்த தீ வரக்கூடிய நெருப்பை பார்த்து இங்க இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாமே, ஆண் படை வீரர்கள் எல்லாருமே செஞ்சு போர் புரிந்து இது பண்ணியிருந்தாங்க. இப்போ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடையாள் அப்படிங்கிற பெண்ணுக்கு நடுகள் நடப்பட்டது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேயர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க, அது காட்டி கொடுக்காம அவங்க உயிர் நீத்ததுனால, அந்த காரணத்தினால உடையாள் அப்படிங்கிற பெண்ணுக்கும் நடுகள் நட்டியிருக்காங்க. குயிலி அப்படிங்கிற பெண் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தண்ணியை தானே தீய வச்சு ஆயுத கடங்கை வந்து தீய எரிச்சதுனால அவங்களையும் ஒரு சிறப்பாக இது பண்ணுறாங்க. வேலுநாச்சியாருடைய காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1730 1796 இதுதான் வேலுநாச்சியரோட காலம். வேலுநாச்சியாரோட காலம் வந்து 1730 சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது முத்துவழகநாதர் இறந்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மீட்டிருக்காங்கன்னா 8 ஆண்டுகளுக்கு பிறகு மீட்டிருக்காங்க. ஆங்கிலேயரை எதிர்த்து முதல் முதல்ல போர் புரிந்தவர் வந்து வேலு நாச்சியார் தான். நிறைய பேர் ஜான்சிராணி சொல்லுவாங்க. ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். அடுத்த துணைப்பாட பகுதியை பார்க்கலாம், பாதம். இந்த பாதம் அப்படிங்கிற துணைப்பாடத்தோட ஆசிரியர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன். அவர் ராமகிருஷ்ணன் எழுதின வேற நூல்கள் பார்க்கலாம், உப பாண்டவம், கதா விலாசம், தேசாந்தரி, கால் முளைத்த கதைகள். இந்த பாதம் அப்படிங்கிற சிறுகதை வந்து எந்த நூல்லேருந்து எடுத்துக்காங்கன்னா, தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புலேருந்து இடம்பெற்றுள்ளது. பாதம் அப்படிங்கிறது எந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புலேருந்து எடுத்திருக்காங்க.
எஸ் ராமகிருஷ்ணன் பாதம் அப்படிங்கிற துணைப்பாடத்தோட ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். அவங்க எழுதின வேற நூல்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், முடிவில் ஒரு தொடக்கம், தம் மகனின் துடிக்கும் இதயத்தையே குடையாக தந்த வள்ளல்கள், அசோகன், புஷ்பாஞ்சலி. அதாவது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், இது ரொம்ப ஒன்றும் முக்கியம் கிடையாது. அதாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஃபுல்லாகவே பிரெயின் வந்து இதாகிட்டு அவரோட இதயம் மட்டும் தான் செயலிழந்துகிட்டு இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இன்னொரு பொண்ணுக்கு வந்து இதயம் கண்டிப்பாக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற இடத்துல இவங்க அப்பா அம்மா வந்து டாக்டர். யாருடைய அப்பா அம்மா? இந்த ஹிதேந்திரன் அந்த பையனுடைய அப்பா அம்மா வந்து டாக்டர். இந்த ஹிதேந்திரன் பையன் தான் இறந்துருக்காப்புல, இறக்கலை, பிரெயின் வந்து செயலிழந்து போச்சு. உடனே இவங்க டாக்டராக இருந்த தம்பதியோட பேர் அசோகன், புஷ்பாஞ்சலி. அதாவது இந்த ஹிதேந்திரன் அப்படிங்கிறவங்களுடைய அப்பா பேர் அசோகன், அம்மா பேர் புஷ்பாஞ்சலி. இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஹிதேந்திரனுடைய இதயத்தை மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துவாங்க. இதுக்கான PDF நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.